நான் சும்மா இதில் ரஃபாக சில இது எழுத போகிறேன். ஷாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துட்டாங்க, மேலே உட்காரலன்ட்டு. அதுக்கு அடுத்தது இதில் வந்து நான் ஒரு பொருள் செய்ய போகிறேன், அது என்னட்டு, அதாவது எப்பமாதான் சொல்கிறேன், செஞ்சு முடிச்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது ஃபேனிங் வந்து செட் பண்ணிட்டோம். ரூம், இந்த ரூம் வந்து எப்போவுமே நான் ரொம்ப கூலிங்காக இருக்குங்க, எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் இந்த ரூம், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம நியூ கிரியேஷன் சேனல் தொடங்கணும் பார்த்தீங்களா, அப்போ எல்லாமே நான் வீடியோ இங்கே தான் எடுப்பேன். அதுவும் அந்த போர்டு போட்டுக்கும் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் தான் நான் இருப்பேன் ஃபுல்லாகவே உட்காந்து. இது என்னென்னா, இதுக்குள்ளே என்னுடைய பீரோவில் இருந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நான் இதில் அடுக்கி வச்சுட்டேன். நீங்கள் சொன்ன வீடியோ ஏதாவது வேணும், ட்ரெஸ் எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லுவீங்க எக்ஸ்ட்ரா இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டுருங்கன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுட்டு வரோம். ஏன்னா கிராஃப்ட் செய்யறதுனால நிறைய பொருள் வச்சுருந்தேன், ஆனால் இப்போ நான் நிறையவே ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது நேற்று இங்கே யூஸ் பண்ண பைபிள் அப்புறமா டைரியெல்லாம் இருக்குது. ரொம்ப மூச்சு அடிக்குதுங்க எனக்கு, பயந்துட அதிகம் மூச்சு அடிக்குதுன்னு. எப்போவுமே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் உண்டு, அதனால தான் அப்படி இருக்குது. இப்போ எடிட்டிங் மேலே நடந்துகிட்ருக்கு, மேலே வந்து சப்பாத்து போகணும்னு கேட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு லிஸ்ட்டு எழுதலான்ட்டு நான் வந்திருக்கிறேன், எந்த அளவுக்கு அது சக்ஸஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. டூ டூ லிஸ்ட்டு தான் பண்ண போகிறேன், பார்க்கலாம். இன்னும் நினைப்போம், ஆனால் நடக்காதுன்னு ஷாம் சொன்னாங்களே, நான் சொல்லிவிட்டு வாய் முடியல, கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனோடனே பாருங்கள், குட்டி ரூம் வந்து அப்படியே பேர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ இருட்டாக இருக்குது. அடப்போயா அப்படின்னு ஆயிடுச்சு, இருட்டாகி போச்சு. சரி, நான் எழுதவே ஆரம்பிக்கலை, பிரேஸ்தலாடுன்னு எழுதுனேன் அவ்வளோதான். ஆரம்பமே ரொம்ப அசத்தலாக இருக்குது, கரண்ட் போயிடுச்சு. சரி, நான் அதுக்குள்ளே இந்த குட்டி ரூம், நம்ம ரூம் இப்போ இந்த ரூமில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. நிறைய வீடியோக்கு ட்ரெஸ் எல்லாம் போட பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்க போகிறேன். நான் டெய்லரிங் கிளாஸ் வந்து அவ்வளோவா போகவே இல்லை, ஆனால் இந்த சிம்மி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கற்றுக்கிட்டு வந்தேன் லாஸ்ட்டாக. இது வந்து திரும்ப வந்து இது அங்கே தச்சுதா இங்கே தச்சுதா தெரில, நானும் ஒன்று வீட்டில் வந்து ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இது நல்லா தாங்க இருக்குங்க, ரேஷன் கடையில் தச்சு புடவையில் தச்சது ப்ளஸ் வந்து, ஆனால் இது நம்மளுக்கு போட்டால் இந்த வெயில் டைமுக்கு இது வந்து ஒத்துக்கல, ஏன்னா இது வந்து காட்டன் கிடையாது, நம்மளுக்கு அந்த சிலுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிலுக்கு இது காட்டனாக இருக்குது, அதனால் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு நச்சு நச்சுன்னு தான் இருக்கும். அதுதான் இது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் திவ்யா முத்தின் அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கூட நான் பில்லோ தச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பில்லோ பார்த்துட்டு அக்கா வந்து அவங்களும் தச்சு, அவங்க வந்து என்ன சொல்லலாம், நின்ற செட்டு சேரெல்லாம் வாங்கியிருந்தாங்க போல், அதுக்கு அவங்க தச்சு போட்டிருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு கிளிப்பிங் எல்லாம் அமிச்சிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில், அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து எண்டில் வந்து காட்டுறேன், பாருங்கள் அவங்க தச்சுருந்தாங்க எப்படி இருக்குன்னு, நீங்கள் அவங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு திவ்யாக்கா, நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி ஒருத்தங்க இப்படி நம்மளுக்கு அனுப்பும்போது அது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். நிறைய பேர் ஃபஸ்ட்டெல்லாம் அனுப்புவாங்க, இப்போ யாருமே அனுப்பல, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு அக்கா தான் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்து இந்த பீரோவில் தான் நான் வந்து உங்களுக்கு இது வச்சுருக்க சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஸ்லேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதில் வந்து குட்டி குட்டி சாப்பீஸ் எல்லாம் இருக்குது, சாப்பீஸ் அப்புறமா பின்னு அது மாதிரிலாம் போஸ் இல்லை. போங்கப்பா, எனக்கு வாயில் வரல, விட்டுருங்க பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இது நான் பார்த்தீங்களா, இது மட்டும்தாங்க எழுதுனேன், அதுக்குள்ளே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அதை நான் ஷாம் பண்ணாக்குன்னு சொல்லிவிட்டு எடுத்து ஆட்டே போடலான்னு பார்த்தல, அதனால தான் அப்படி ஆகிப்போச்சு. என்ன ஃபோக்கஸே ஆக மாட்டேது. ஆ, இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே அங்கே வச்சிடலாம், எப்பவுமே நமக்கு நமக்கு சொந்தம். ஆன் பண்ணாமே எடுத்துகிட்டு இருக்கேன்,
பாதி போயிருச்சு. பரவாயில்ல, இது நல்லா இருக்குங்க. இந்த ஸ்லேட் 44 ருபீஸுக்கு ரொம்ப தரமாக இருக்கு. ஏன்னா நான் நிறைய வாங்கி வாங்கி நல்லாவே இல்லை, எழுதுறதுக்கு நல்லாவே இருக்காது. உங்களுக்கு யாருக்கு யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. அதாவது ஏதாவது ஒரு என்ன சொல்லலாம், மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க, அது மாதிரி தான் இதுவும். எனக்கு சும்மாவே மோட்டிவேட்டிருக்கு. இந்த பேப்பர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம். வா, சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் நம்மளுடைய பிளாக் போர்டு ரெடி. எப்பவுமே ஸ்லேட் வந்து அப்படியே வலு வலுப்பாக இருக்கக்கூடாது, நல்லா சொர சொரன்னு இருக்கும். இது நல்லா சொர சொரன்னு இருக்கு. உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். நல்லா இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கு. சரி, நான் இதுல என்னென்ன எழுதணும்னு உங்களுக்கு அப்புறமா காட்டுறது இல்லை. நான் இன்னைக்கு என்னென்ன ஒர்க் பண்ண போறேனோ அதுதான் எழுத போறேன். நிறைய பேர் புதுசாக பெண்ணு வாங்கினா ஸ்லே ஏதாவது நோட் வாங்கினா நம்ம ஃபஸ்ட்டு ஏதாவது ஊ போடுவாங்க, ஓம் அது மாதிரிலாம் எழுதுவாங்க. நான் வந்து ஜீசஸ், அதுக்கடுத்தது பிரேஸ் த லார்ட், இதுதான் நான் எல்லாமே எழுதுவேன். கடையில் போனாலும் இது தான் எழுதுவேன். அப்படி தான் நீங்கள்லாம் என்ன எழுதுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துட்டு சொல்லுங்கள் பாருங்களேன். நான் சிலதெல்லாம் அழிப்பேன் கையால், அது அழியவே அழியாது. இது சூப்பராக அழியுது எனக்கு தெரிஞ்சு, நல்லா சூப்பராக இருக்கு. நம்ம செஞ்ச பிளாக் போர்டு அங்கே தூங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் எழுதிட்டேன் என்னென்ன ஒர்க் இருக்குன்னு. இப்போ நான் வந்து அதை எடுத்து பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கரண்ட் போயிடுச்சு, அதுக்கு அடுத்தது என் மூட் அவுட் ஆகிடுச்சு. சரி, நான் ஸ்லைட்டே எழுதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்காக தான் இது வாங்கினேன். நான் இது எப்போவுமே செய்வாங்க, என்கிட்ட நிறைய ஸ்லைட் இருக்கும். நிறைய குட்டி பசங்க வந்தால் வந்து ஒரு ஸ்லைட் அப்படியே போயிடும். அதுக்கு அடுத்தது இது வந்து இந்த எத்தனாவது ஸ்லைட்னா, இது வந்து என்னுடைய 5வது ஸ்லைட். நான் இப்போ திரும்பியும் வாங்கியிருக்கேன், கலர் கலராக வாங்கி வைப்பேன், க்ரீனு எல்லோன்ட்டு. இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேலா, அதில் வந்து இப்போ நான் எழுதி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு செடி வைக்கணும். செடி வைக்கணும்னா நான் வந்து இந்த பட்ரோஸும் அதுக்கு அடுத்தது கருவேப்பிலையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது ஷாம் தான் வைக்கணும். அது தொட்டியும் சரியில்லை, என்ன பண்ண போகிறாங்க. நான் நாற்காலி தொட்டி சிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா, என்னோடய சேர்லெலாம் ஓட்டை போட்டுச்சு பூச்சி. நீங்கள் வந்து நிறைய உட்டு, அதாவது சாதாரணமாக செகண்ட் ஹேண்ட் கடையில் வாங்குறவங்களுக்கு நிறையாவே தெரியும். நம்ம வந்து உட்டு பொருள் வாங்கியிருந்தோன்னா அதில் அங்கங்கே சிமெண்ட், அதுக்கு அங்கங்கே சுண்ணாம்பெல்லாம் தடவி வச்சுருப்பாங்க. சுண்ணாம்பு நிறைய தடவுவாங்க, ஏன்னா அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்காக தடவுவாங்க. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ வந்து இது உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது காட்டுற பாருங்கள். மேல தொட்டிலையும் வீரல் விட்டுடுச்சு, கம்பியெல்லாம் தெரியுது பலகையில. தொட்டி மூடுறதுக்காக நம்ம போட்டிருப்போம் பாத்தீங்களா, அந்த இது வந்து ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அப்புறமா துணி துவைக்கணும். துணி வந்து இப்ப துவைக்க முடியாது, நைட்டு தான் துவைக்கணும். ஏன்னா தண்ணி பஞ்சம். எப்படியாவது இன்னைக்கு கண்டிப்பா துணி துவைக்கணும். அதுக்கடுத்து சப்பாத்தி செய்யணும், மேல அடுப்பில் வச்சு செய்யணும். அப்புறமா எங்களுடைய மீட்டிங், எங்களுடைய ப்ரேயர் மீட்டிங், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் அந்த டைம். அதுக்கு அடுத்தது டாய் செல்ஃபு க்ளீன் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிற ஒர்க் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்க. ஏன்னா ஷாம்க்கு வந்து எடிட் பண்ணதுனால வர முடியாது. இன்றைக்கி வந்து இது மட்டும் தான் செய்ய போகிறோம். நம்ம செடி வைக்க போகிறோம். செடி வைக்கிறது கூட டவுட்டு தான், அதுக்கு ஷாம் அண்ணா தான் வரணும். ஷாமை நான் எடிட் பண்ணிட்டு வரக்குள்ளே நாங்கள் மேலே போயிடுவோம், ரொட்டி போட்டது போயிடுவோம். இது எல்லாமே நாளைக்கு தாங்க பண்ண முடியும். இன்றைக்கி வந்து துணி துவைக்கலாம் நைட்டு. அதுக்கு அடுத்தது சப்பாத்தி வந்து மேலே செய்யலாம். அதுக்கு அடுத்தது வேறு இது கன்ஃபார்ம் நம்மளுக்கு. அப்புறமா இந்த மூணு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எப்போ செய்கிறோன்னு எனக்கே தெரியாது. நான் இதை முடித்தா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இங்கே அது வச்சுருவேன், என் கண்ணுக்கு தெரியிற மாதிரியே நான் வச்சுருவேன். இப்போதைக்கு நான் இங்கே தான் வைக்க போகிறேன், இங்கே வச்சிடலாம். அவ்வளோதாங்க.
இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மெசேஜ் எல்லாம் நோட்ஸ் எடுக்கணும். அதனால அது நோட்ஸ் எடுக்கிற வேலைக்கு போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பேச கொஞ்சம் முடியல எனக்கு. கொஞ்சம் இன்னைக்கு வந்து டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு, அதனால பேசுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. டைம் எத்தனைண்ணா? 12:30. நைட் ரொட்டீன் இது வந்து நாளைக்கு காலையில் போடுறதுக்காக நாங்கள் எடுக்கிறோம். சின்ன சின்ன வேலை. எஸ் எஸ் சட்டை போட வருது. ஆனால் பெருகிட்டு இருக்கோம். இங்கே பாத்திர கழுவி வச்சாச்சு, அதாவது தண்ணி வரலங்க. ஆனால் நாங்கள் என்னப்பா, ஏன்னா எப்பவுமே ஷாம் வந்து கிச்சனில் வேலை செய்யும்போது அவ்வளோ பாத்திரம் அழுக்காகுவார். இப்போ குழந்தை ரொம்ப சின்சியராகி நிறைய பாத்திரம் அழுக்காக்குறது இல்லை. இது ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குது. அதுக்கடுத்து சாம்பிராணியெல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, சானிடைசரு, அதுக்கப்புறமா பெல்லு யூஸ் பண்ணது இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது இந்த இடம் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த இடம் க்ளீனாக தான் இருக்குது. இது ஆண்டி, இது நம்ம நிறைய ஆண்டி, இது கொடுக்கணும். மிச்சப்படி ஒன்றும் இங்கே இல்லை. என்னுடைய பெட்டு வேற என்ன ஸ்லேட்டில் எழுதுனதில் என்னென்ன முடிச்சேன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன், இருங்க. ஒன்றும் முடிக்கலன்னு நினைக்கிறேன் நான், அதை நாளைக்கே காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்லேட்டில் 12 மணிக்கு என்னம்மா பண்ணுறீங்க, பேய் மாறு. தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறாங்க, தண்ணி பிடிச்சி வச்சிருந்தா பாருங்க குண்டான்ல. இது 2 மாசமா எங்க வீட்டுக்கு கீழே இருக்கவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க, சொல்லவே இல்லை. இதை பாருங்க, எங்க நிலைமை எப்படி ஆயிடுச்சு. கிச்சன் டூர் போடலாம், மேக் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அப்படி ஆகி போச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ இன்னைக்கு வசனம் திருப்பதாக போச்சு வேலை. இந்த கரணியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கரணி ரொம்ப அழகா இருக்கும், பட் எங்க மம்மி தரமாட்டுக்கிறாங்க. இந்த கரண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி கரண்டி. இதுக்கு மாசம் பாருங்க எவ்வளோ இருட்டா இருக்கு. எங்க ரோடு நிக்கிற மாதிரி இருக்கு. மழை பெய்தானே? இல்ல இல்லம்மா, வெளியில ரொம்ப கூலிங்கா இருக்கு. நாங்க நிலைமை எப்படி ஆகி போச்சு, தண்ணி நிலைமை எங்களுக்கு எல்லாம். நல்லா ப்ரேயர் பண்ணுங்க, சென்னையில நல்லா மழை பெய்யணும். அதுக்கு முன்னாடி ஒரு புயல் வந்துச்சு. யோகி புயல், ஐயோ அதுக்கு முன்னாடி ஓகே புயல் தானே. 2016 வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வரும்போது நாங்க முக்ராஜ் நகர் வீட்டுல இருந்தோம். 2017 வந்து வர்தா புயல் வந்துச்சு. அப்ப நாங்க இங்க இருந்தோம், பால் பண்ணலாம். அப்போ வந்து புயல் பேர் என்னது? அது பேர் கூட சூப்பரா இருந்துச்சு. இங்க வந்துதான் வர்தா புயல், அங்க வரும்போது ஏதோ ஒரு பேரு. புயல்லாம் பேர் இல்ல, அது வெள்ளம். வெள்ளம், ஏதோ ஒரு வெள்ளம் பேரு. அப்ப வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த 5000 போட்டாங்க, ரொம்ப நல்லவங்க அவங்க. ஆமா, அவங்க மறக்கவே முடியாது. அவங்களை பேசும்போது தான் ஒன்னு ஞாபகம் வருது. நான் அவங்க 5 December இறந்தாங்களே, நான் வந்து அவங்க இறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த டேட் வந்து நம்ம மறந்துடக்கூடாதுன்ட்டு நான் அப்போ ரோட்டில் இந்த 2 பொம்மை வாங்கினேன். ஒரு இடத்துல பொம்மை வித்துட்டு இருந்தாங்க, அந்த பொம்மை அந்த பொம்மையும் இந்த பொம்மையும் நான் வாங்கினேன். ஞாபகமாக இருக்கணுன்ட்டு என்னங்க, அந்த ட்ரெஸ் எடுத்து அப்படியே செல்ஃபுக்குள்ளே வச்சுருங்கம்மா. இதில் ஒன்று ரெடி பண்ண சொன்னால கூலிங்காக இருக்குது இந்த ஏரியாவே. சமயம் எப்படியோ சுற்றி சுற்றி குட்டி ரூம்க்கு வரமாட்டேன்ட்டு நினச்சேன். செடி வைக்கலை, நாற்காலி தொட்டி சிமெண்ட் போடலை, துணி துவைக்கலை, சப்பாத்தி செய்யலை, ப்ரேயர் மீட்டிங் ப்ரேயராவது பண்ணுவோம், டாய் செல்ஃப் க்ளீன் பண்ணல, பிருந்தாவுக்கு விஷ் பண்ணிட்டோம் நாங்கள், அப்புறமா மூங்கில் சேர் க்ளீனிங் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. போங்க, டென்ஷனாக ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது நியூ கிராஃப்டில் பண்ணது இங்கே இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு கால் வைக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க,
கால் வலி எனக்கு அதிகமா இருக்கும், அது ஒரு பிரச்சனை தீர்ந்துச்சு. இந்த கலர் லைட் டிஸ்கோ லைட் என்னடா இது, ரொம்ப அனல் அடிக்குதுங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கூலிங்காக ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, நான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். இது மாதிரி எனக்கு ஒரு சூப்பராக இருக்கலாங்க, இது மாதிரி ஒரு வீடு எல்லாம் இருந்தால் செம்ம நல்லாயிருக்கும். அதுக்காகவே நான் வீடு இருந்தால் கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன். எந்த பிக்சர்லையுமே எனக்கு வீடு இருந்தால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். என்னங்க இப்போ ஏன் அதை சுற்றுறீங்க? வேணும் வேணும் வேணும். அரிய இங்க எல்லாமே நம்ம பாதிரே விட்டுருக்கோமா, அரிய வேலைகளா ஏங்க சொல்றேன். இன்னைக்கு வேலையே முடிக்கல. நம்ம பார்த்தா நம்ம லாக்டவுன்ல இருக்கோம், லாக்டவுன் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கலாம், துணி துவைச்சு போட்டுருக்கலாம், நல்லா வீடு செம்மையா, தண்ணியே இல்ல, தண்ணி ஒண்ணு இல்ல, எந்த வேலையும் செய்ய விடப்படுறதுக்கு இந்த கொரோனா போக. இந்த தண்ணி தண்ணி தான் விட மாட்டேங்குது, பாலையும் விட மாட்டேங்குது. சாரி தண்ணி இல்ல, நம்ம தலையெழுத்து அங்க பாரு, நம்ம ரூம் எவ்வளவு செம்மையா இருக்கு. வாவ், பப்ஜி விளையாடுறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு காட்டுற பாருங்க. பார்த்தீங்களா, ஒரு இருட்டான ரூம்ல ஒரு குரல் மட்டும் கேட்டுட்டு இருக்கு. ஆமா கூலிங்கா இருக்குங்க, பயங்கர கூலிங்கா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்பா. ஆனால் என்ன தெரியுமாங்க, ஐயோ காலையில் எழுந்துச்சி குளிக்கிறதுக்கு தண்ணியே இல்லாமல் பிடிக்கணுமே, அந்த வருத்தத்தோடய படுக்க வேண்டிய ஒரு நிலைமையாக மாறிப்போச்சு. இது இருந்தால் அது இருக்க மாட்டுக்கு, அது இருந்தால் இருக்க மாட்டுக்கு, ஆனால் எல்லாமே மாறும். இது வந்து தம்பி ரூமில் இருந்துச்சு, ஆட்டையை போட்டுட்டு வந்துட்டேன், அவனுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பார்த்தா பிடிங்கிட்டு போயிடுவான். ஆ, இங்கேயும் ஒன்று வச்சுருப்பேன் நான், மொத்தம் மூணு இருக்குங்க என்கிட்ட. இது மாதிரி டிவைடர் பேக், இன்னும் ஒன்று மாட்டணும். இது வந்து ஃப்ளவர், அழகாக இருக்கும். கல்கட்டா இதெல்லாம்